இளைஞர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு நிதர்சனமான ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்கள். பொதுவாக ஒரு சந்தேகம், இப்போ வந்து ஃபேமிலியிலலாம் இருக்காங்க, அது ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இறை நோக்கி போகும்போது ஒரு பேரின்பத்தை அடையிறோம். ஏன்னா அதை காணாத ஒருத்தனுக்கு இதை விட அது பெரிய இன்பமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, அதை நம்ம விளக்கணும்னா எப்படி விளக்கலாம்? சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த குடும்ப இன்பத்தை விட அது இப்போ இருக்கிற இன்பத்தோட அது அவ்வளோ பெருசா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம விளக்குறதுனா எப்படி விளக்கலாம்? கண்டிப்பாக. என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். அமுதம் உடலெலாவுற்றெடுத்து ஓடி நிரம்பிட பொன்முதல் ஒளிமுகம் கண்ணியே உயர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உள்நகை தொற்றின உரோமம் பொடிந்திட கண்ணில் நீ பெருகி கால்வழிந்தூடிட வாய்குடி தளரிட வளர்ச்சி துணைகளில் உயிசை புரியலாம் கும்மென கொட்டிட. குடும்பத்தின் இன்பம் தான் பேரின்பத்துக்கு வழிகோலுது. ஏன்னா ஒரு கொஞ்ச நேரம் இன்பம் வரும் குடும்ப இன்பத்தில், இல்லறத்தில் ஒரு ஒரு சில வினாடிகள் இன்பம் வரும். ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்டையோ ஒரு ஆண் பெண்கிட்டையோ இன்பத்தை காண முடியும். இந்த கொஞ்ச நேர இன்பத்தை மணிக்கணக்கில் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் பேரின்பம். நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் வரும் இல்லறத்தில். சிற்றின்பத்தில் சிற்றின்பம் ஏன் பேர் வச்சாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் இன்பம் இருக்கும். இந்த இன்பத்தை மணிக்கணக்கில் நீட்டிக்கக்கூடிய ஆற்றல் படைத்து தான் பேரின்பம். அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. அமெரிக்காவில் ஒரு டெஸ்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் சந்தோஷம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு. அப்போது சந்தோஷம் யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, அப்போது அளக்கணும் உடம்புல ஒரு கறி வச்சு எண்டார்பின்னு ஒரு சுரப்பி, எண்டார்பின் சுரப்பி யாருக்கு அதிகமாக சுரக்குதோ அவங்களுக்கு தான் அதிகமான சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் எடுத்தாங்க சந்தோஷமே இல்லைங்க, சந்தோஷமா இல்லை. பெரிய பெரிய குடும்பத்தில் இருக்கிற தலைவர் தான் இல்லை, யாருக்கெல்லாம் இருக்குன்னா குழந்தைங்க சந்தோஷமா இருக்கு, அட்டகாசமான பொருளுக்கு ஞானிங்க சந்தோஷமா இருக்காங்க, எண்டார்பின் சுரப்பு அதிகமா இருக்கு, அதனால தான் குழந்தைங்க ஞானி அழகா இருக்காங்க பார்க்கணும், அட்டகாசமா இருக்காங்க. அதனால இந்த சிற்றின்பம் எல்லாம் எதுக்குன்னா, உதாரணம் ஒரு பேரின்பத்தை அடையத்துக்கு ஒரு சில வினாடிகள் ஒரு சில நிமிடங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிற்றின்பம் பெருசுதான். உலகியல்ல பெண்ணின்பம் ஆணின்பம் தான் உயர்ந்தது, உலகியல் பொறுத்த வரைக்கும் அதை விட உயர்ந்தது இல்லவே இல்லை. ஆனால் இதை வந்து இதை விட பெருசு பல மடங்கு. இப்போ ஒரு ரூபாய் கிடைக்குதுங்க, இதுல லட்ச ரூபாய் அதுல கிடைக்குது, எதுல பெருசுங்க? எது பெருசு? லட்ச ரூபாய் பாக்குறப்ப ஒரு ரூபாய் போக முடியுமா? அதனால வயசு ஏற ஏற திரும்ப ஒரேடியா போக சொல்ல, ஒன் பை ஒன்னா கடந்து வந்து வயசாகிட்ட பிறகு நம்ம ஞானத்தை நோக்கி திரும்பணும். அப்பதான் உங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சோம், ஒரு ரவுண்டு முடிஞ்சாதான் மறுபடியும் பிறவிக்கு வரமாட்டீங்க. சப்போஸ் இப்ப மூணு ரவுண்டு தான் முடிச்சிங்க, நாலாவது பேரின்பத்துக்கு போல திரும்பி வருவீங்க, பிறப்பீங்க, திரும்பி சாகணும், திரும்பி எல்கேஜி குழந்தைக்கு கிடைக்காது, குழந்தை பெற்றுட்டு அங்க லைன்ல நிக்கணும் தேவையாது. எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கை, வாழ்க்கை கஷ்டமானதா ஈஸியா இருந்தா யாருக்காவது கேட்டா எல்லாமே கஷ்டம் சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்த உலகம் வந்து ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி, நல்லா தெரிஞ்சுங்க, இது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. இந்த ஆஸ்பத்திரியில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா பேராசை பிடிச்சவங்கலாம் பேஷண்ட், ஆசையெல்லாம் நீங்கன்னா டிஸ்சார்ஜ், யார்கிட்ட கடவுள்கிட்ட போயிடுவாங்க. இது வந்து யார் மெயின்டைன் பண்ணுதுன்னா மாயாசக்தி தான் மெயின்டைன் பண்ணுங்க. தீன் பெரிய தீனு மாயாசக்தி தான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. யாரெல்லாம் ஆசை விட்டாமோ என்கிட்ட அனுப்புவான், யாரெல்லாம் ஆசை விட்டா அங்கேயே பெட்ல இருக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. ஆனா கடவுளுடைய உத்தரவு சொல்றேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான கருத்து சொல்றாருங்க, இந்த உலகத்துல பெண்ணாசை ஆணாசை பொண்ணு மண்ணு பேரு புகழ் வாகனம் வசதி இதுக்கு பின்னாடி ஓடுறவங்க 90% 95%. கடவுள் வேணும் ஞானம் வேணும்னு சொல்றவங்க ஒரு 5% கூட கிடையாது உலகத்துல. அதனால நீங்க அப்ளிகேஷன் போட்டா உடனே அந்த போட்டி இல்லை, பொறாம இல்ல, வேகமா போலாம். ஏன் இந்த கூட்டத்தோட மோதி ஓடுறீங்க? எவ்வளவு டென்ஷன் பாருங்க இந்த கூட்டத்துல.
நீங்க கடவுளை நோக்கி போனா யாருமே கூட ஓடியாட மாட்டாங்க. நீங்க அட்டகாசமா போலாம். இறைவன் நீங்க ஒரே ஒரு படி எடுத்து வச்சா இறைவன் 10 படி எடுத்து வைப்பார். வள்ளல் பெருமான் என்ன சொல்ற, நான் புத்தர் மாதிரி துறக்க சொல்றேன், நமக்கு ஒரு குடிசை வேணும், நமக்கு ஒரு பொண்ணு வேணும், ஒரு ஒரு மனைவி வேணும், ஒரு கணவன் வேணும், இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லவே இல்லை. எப்பவுமே சொல்ல, நான் ஒரு மலைமாலயத்துல ஒரு வில்லேஜ்ல பேசியிருந்தேன், ஒரு பையன் எழுந்தான், அவன் எல்லாம் அடிக்க போனாங்க. அந்த பையன் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, வாப்பா முன்னாடி வாப்பாங்க, அவன் சொன்னா, ஐயா நீ பெண்ணாச கூடாது, நீங்க வள்ளல் பெருமான் சொல்றாரு சொல்லுங்க, எனக்கு வள்ளலார் மேல கொள்ள ஆசை, அதே நேரத்துல என் காதலி மேல எனக்கு கொள்ள ஆசை, எதை விடுறதுன்னு கேட்டான். அருமையான கேள்விங்க. அவன் பையன் அடிக்க போனான், இதெல்லாம் ஐயா கிட்ட கேள்வி இல்லப்பா, அவன் அடிக்காது கிட்ட வாப்பா. நான் சொன்னேன், எந்த பொண்ணை லவ் பண்ற, உண்மையிலேயே லவ் பண்றியா, கல்யாணம் பண்ணி போற? ஆமா, சரி நல்லது, கல்யாணம் பண்ணு போனா லவ் பண்ணலாம், வேடிக்கைக்கு விளையாட்டுக்கு டைம் பாஸுக்கு இதெல்லாம் கல்யாணம் பண்ணுறது பெரிய பாவம். அப்போது நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் லவ் பண்ணுங்க. ஒரு பொண்ணையே லவ் பண்ண முடியாதுங்க, கடவுளை சத்தியமாக லவ் பண்ண முடியாதுங்க. ஒரு பொண்ணை நேசிக்கிறதுனா கடவுளை எப்படி நேசிப்ப நீ? அதனால நல்லது, உன்னுடைய காதலியை நீ கரெக்டாக கண்ணில் வச்சு காதலி, தப்பையில் ஆனால் விட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னா அந்த பையன், புத்தர் மாதிரி மொத்தமே டோட்டலாக ஜீரோ பண்ணி சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி சொல்ல, குறைஞ்சபட்ச ஆசையோடு நீங்கள் வாழுங்க, அதே நேரத்தில் இறைவனை நோக்கி நீங்கள் போங்க, இறைவனை நோக்கி போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த விளக்கை நோக்கி பாருங்கள், அந்த விளக்கு உங்கள் ஆன்மாவை விட்டுரும், அந்த ஆன்மா பரமாத்மாவை அடைய செய்யும்னு சொல்லி, இதை விட ஒரு எளிமையான ஒரு உலகத்திலேயே இல்லாத ஆன்மீகங்க அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிங்கன்னு வேண்டி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் உலகமே.